அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது வந்து பயணம். வாழ்க்கையில் வந்து பயணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா பயணம் உங்களை வந்து உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு நிறைய இந்த உலகத்தை பற்றியான விஷயங்களை புரிய வைக்கும். ஸோ அப்படி பயணம் போகும்போது என்னென்ன நடக்கும்னா, புதிய மனிதர்கள், புதிய உணவுகள், புதிய இடங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நமக்கு முதல்ல நம்ம தமிழ் மீது ஒரு பெரிய பற்று உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனால் தான் இந்தியாவோட அருமை தெரியும், தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தால் தான் தமிழ்நாட்டோட அருமை தெரியும். அது வந்து வார்த்தைகள்லையோ இந்த மாதிரி வீடியோ போடுறதுலையோ கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லோரும் வந்து ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, எனக்கு வெளியே யாருன்னு தெரியாது, ஒரு பயம்தான் தனியான வெவ்வேறு இடங்களுக்கு செல்வதற்கு. அது இந்த சாகச பயணம் மாதிரி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். நிறைய மக்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இவ்வளோ மக்கள் மேலே ஏன்னா எல்லோருமே ஒரு விருந்தாளியாக தான் பார்க்குறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு, அது மாதிரி நான் இப்போ இருக்கிறது வந்து சிங்கப்பூர் விமான நிலையம். எங்கட ஒரு காடு மாதிரி இருக்குது, இது விமான நிலையங்கிறீங்களா? ஒரு காடையே வந்து விமான நிலையத்தில் உருவாக்கியிருக்காங்க, அதுதான் இந்த இது. ஜொல் அப்படிம்பாங்க, ஜொல் என்றால் நகை. சிங்கப்பூர் விமான நிலையத்தில் இதை வந்து இது உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு செயற்கை நீரூற்று அருவி மாதிரி அங்கே தண்ணி வரும் அந்த இடங்களில். அதன் பிறகு உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் வரும் லோக்கல் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வரும்போது உங்களுக்கு முதல்ல மனசு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புதிய இடத்தை பார்க்கும்போது சந்தோஷம், பயம், சந்தேகம், ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் எல்லாமே வரும். சொல்கிற மாதிரி இதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்கும்போது, இதை நேரில் பார்த்திங்கன்னா இன்னும் இதாக இருக்கும். ஏனென்றால் நம்ம என்ன தான் வந்து கேமராவில் வந்து இயற்கையின் அழகையோ இந்த உலகையோ வந்து கொண்டு வர முடியாது, ஒரு உணர்வை கொண்டு வர முடியாது. பார்க்கலாம், நீங்களாம் ரசிக்கலாம், ஆனால் உணர்வது என்பது நீங்கள் நேரடியாக தான் வரணும். ஸோ அதனால் முதல்ல வந்துட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வரலாற்று சிறப்புமிக்க இடம், எல்லாம் சுற்றுலாத்தலம், உங்கள் ஊர் கோயிலோ ஒரு கம்மாக்கரையோ கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ அழகாக தெரியும் தெரியுமா? வெளியில் வந்தால் தான் தெரியும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் ஏற்பட்டிருக்கு. எங்கள் ஊரை பற்றியான இதை வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லும்போது, நம்ம நாடை பற்றி வெவ்வேறு நாடுகள் செய்யும்போது, அந்த நாடும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது, நம்ம நாடும் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். நம்ம முன்னோர்கள் நம்ம இப்போ இந்த வசதியாக இருக்கிறதற்கு நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து நம்மளை வாழ வச்சுருக்காங்க. நாமளும் அதேமாதிரி நம்ம வாழ்க்கையை கொடுத்து அடுத்த தலைமுறையினரை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே என்னென்னா முடிந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வாங்க, அதுக்குள்ளே நம்ம சிக்கிக்கக்கூடாது, ஒரு சௌகரிய வட்டத்துக்குள்ளே நம்ம சிக்கிக்கக்கூடாது. தொடர்ந்து புதிய புதிய இடங்களுக்கு போகணும். எனக்கு எப்போவுமே நான் புதிய இடத்துக்கு போன உடனே பார்த்திங்கன்னா சூரியனின் திசையை மட்டும் நான் வச்சுக்குவேன். ஏன்னா அதுதான் கிழக்கு அப்படின்ட்டு. ஒரு பாம்பேயோ டெல்லியோ எல்லாம் அந்த மாதிரி சிங்கப்பூர் ஃப்ரான்ஸு எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா சூரியனை கிழக்காக வைத்துக்கொண்டு நான் மாட்டுக்கு நடப்பேன். காசிலாம் ரொம்ப அருமையான ஊர். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அழகு, எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. எப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பூவும் அழகோ, அது மாதிரி ஒவ்வொரு இடமும் அழகு. நீங்கள் நேரடியாக பயணப்பட முயற்சி மேற்கொள்ளுங்கள், குடும்பத்துடன் போங்க. அதுவும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களை சுற்றுலா கூட்டு போங்க, இல்லை நிறைய வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு கூட்டு போங்க. ஏன்னா அந்த இடங்கள் குழந்தைகளின் நினைவுகளில் அப்படியே ஆண்டாண்டு காலமாக இருக்கும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் திருச்சிக்கு போனோம், மதுரைக்கு போனோம், சிங்கப்பூர் போனோம், டெல்லிக்கு போனோம், பாம்பேக்கு போனோம், அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது, குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை நீங்கள் சிறு வயதிலே ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகள்கிட்ட வந்து ரொம்ப எப்படி ஒரு புதிய இடத்துல இருக்கணும், அதில் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், அதுக்காக வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குங்கிறத சொல்லி கொடுக்கணும். எப்படி ஒரு இடத்துல பேசணும், எப்படி நம்ம வேற்று மொழி வேற்று இன மக்களோட நம்ம உறவாடணும், இதெல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு இது ஒரு தயக்கம். ஏன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கும், இது கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குறது நம்ம கடமை, அது கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது அது அவங்களோட விஷயம். ஆனால் கேட்காமல் விட்டுட்டு பின்னாடி வருந்துறதுங்கிறது எப்போதுமே வந்து நான் நம்மளுடைய தவறு என்று தான் சொல்வேன். அதனால் இந்த மாதிரி இப்போ வெளியே ஊர்களுக்கு ஒரு ஒன்றும் இல்லை, உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி கூட நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தை நினைவுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் இழந்த பிறகோ அவங்க போன பிறகோ அந்த இடத்துல போய் அந்த பெட்ரோலில் நினைத்து பார்ப்பார்கள். ஒரு மகாபலிபுரம்னா அவங்க அப்பா அம்மாவோட போன இடம், ஒரு மதுரை கோயில் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவோட போன இடம், ஒரு குற்றால அருவி என்றால் அப்பா அம்மா எப்படி நம்மளை குளிப்பாட்டிட்டு
எப்படி நம்ம அப்பா அதில் குளிக்க வச்சார், அந்த நினைவுகள்லாம் ஒரு படம் மாதிரி நம்ம மனசில் வரும். ஸோ அதனால் குழந்தைகளுடன் நீங்கள் செலவிடும் நேரம் என்பது வெறும் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் பல இடங்களுக்கு சுற்றி காட்டுங்க, பல ஊர்களுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு வசதி இருந்தால் வெளிநாடுகளுக்கு கூட செல்லுங்கள். அப்படிங்கும்போது இன்னும் ஒரு பரந்துபட்ட அறிவு வரும். நீங்கள் வெறும் ஒரு ஜாதி மதம் இன்னம்னு சொல்லி நம்ம இதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம பெருமைகள் இருக்கணும், மற்றவர்களுடைய பெருமையை நமக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தமிழுடைய பெருமையை மற்ற மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதோ ஒரு உணரும் போதோ பேசும்போதோ வந்து தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவே அதான் சொல்லுவேன் நான். நம்ம அப்பா அம்மாவை பற்றி நம்ம வெளியில் ஒரு அப்பா அம்மா எவ்வளோ வந்து தங்கள் பிள்ளைகளை சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னா அப்போ தான் தெரியும் நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, என்னெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக என்னென்ன தியாகங்கள்லாம் நம்ம அப்பா அம்மா செய்திருக்காங்க அப்படிங்கிறது எப்படின்னா, இன்னொரு பெற்றோரை இல்லை பெட்ரோல் இல்லாத ஒரு குழந்தையோ இல்லைனா ஒரு தவறான பெற்றோரை மாட்டிக்கொண்ட ஒரு நல்ல குழந்தையோ அதெல்லாம் நீங்கள் உணரும்போது பார்க்கும்போது தான் வந்து நம்ம பெற்றோரை பற்றி தெரியும். ஸோ அதனால் வெளியில் போக போக வந்து நீங்கள் உங்களுடைய மனசு வந்து விசாலமாகும். அப்படி அப்புறமா என்னென்னா நம்முடைய விலாசமும் நமக்கு சரியாக தெரியும். எதற்காக தமிழை கொண்டாடுகிறோம், தமிழர்களை கொண்டாடுகிறோம், தமிழ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த இடம் வந்து நான் எப்போது சிங்கப்பூர் வந்தாலும் இந்த விமான நிலையத்தை சுற்றி வருவேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஜுவல்பாங்க, இந்த செயற்கை நீருற்று இருக்கும். ஒரு 10 மணிக்கு தான் போட போகிறாங்க. ஸோ எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. விரைவில் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். சந்திப்போம். மகிழ்ச்சி. இன்னொரு நல்ல வீடியோவில்